இங்க நான் ஒரு 100 பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா கிட்டத்தட்ட 1000க்கு மேல இருக்கறாங்க. 2000 வியாபாரிகளை வெச்சிட்டு ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. எவ்வளவு எஃபோர்ட் எடுத்து இத இந்த புரோகிராம் கிராண்ட் சக்சஸ் பண்றதுக்கு அவங்க பாத்துட்டு இருக்காங்க. இருக்கின்ற 2000 விவசாயிகள் நிறைந்திருக்கின்ற இந்த மாநாட்டை நான் ஒரு சாதாரண நிகழ்வாக பார்க்கவில்லை. விவசாயிகள் எந்த பணிகளை மேற்கொண்டாலும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடிய மிக மிக முக்கியமான பணிகளை இன்றைக்கு உலகத்தை இயற்கையை பாதுகாக்கக்கூடிய முதல் முன்கள பணியாளர்கள் நீங்கள் தான். நான் உங்கள் அத்தனை பேரையும் விவசாயிகளாக பார்க்கவில்லை. நவீன இயற்கையை பாதுகாக்க வந்திருக்கின்ற நீங்கள் அத்தனை பேரும் விஞ்ஞானிகளாக நான் பார்க்கிறேன். அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது கீழே பிரின்சிபல் அக்ரிகல்ச்சர் கமாடிட்டி, முக்கியமான ஏற்றுமதி செய்யக்கூடிய 52 பயிர்கள்ல நம்ம நறுமண பயிர்கள் வந்து 2வது அல்லது 3வது இடத்தை ஆக்குபை பண்ணிக்கிறது. அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட்ல கிட்டத்தட்ட 7-8% கான்ட்ரிபியூட் பண்ணுது. அக்ரோ ஃபாரஸ்ட்ரி சிஸ்டம்ல வந்து இந்த மாதிரி ஒரு டென்ஸ் பிளான்டிங் இல்லைன்னா கூட கட்பேக் வந்து 25-25 ஸ்பேசிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஸ்பேசிங் வச்சுட்டு நம்ம வந்து பண்ணோம்னா நல்லா லாபம் எடுக்க முடியும். சம்மர் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா வந்து ஷேடு நிறைய இருக்கணும், ஷேடு வந்து வைக்கணும். சப்போஸ் மழைக்காலம் வந்துச்சுன்னா ஷேட் கட் பண்ணிருக்கணும். இதுதான் தம் ரூல், பிளாக் பேப்பர்ல எதுவுமே கிடையாது. தமிழ்நாட்டுல கூட்டுது 2400 ருபீஸ், ஏன்னா இங்க விலை ஜாஸ்தி இருக்குது. ஏன்னா இதோட குவாலிட்டி கொஞ்சம் கூட நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த காயா இந்த நேத்தோட ரேட்டு 320 ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சீட்டு கேட்கு. நான் தமிழ்நாட்டுல இந்த காய்க்கு 50 ருபீஸ் ஜாஸ்தி கிடைக்கும், விலை ஜாஸ்தி கிடைக்கும். இந்த இதுல எல்லாரும் சொல்றாங்க ஒன்னும் செய்ய முடியாது, ஆனா இதுல ஊறுகாய் பண்ணலாம், வைன் பண்ணலாம், ஜாம், ஸ்குவாஷ், நிறைய வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் இந்த ரெண்டுல நம்மளுக்கு பண்ணலாம். 4 தென்னைக்கு நடுவுல ஒரு ஜாதி காயில ஒரு 5000-10000 ரூபாய் நம்மளுக்கு கிடைச்சதுன்னா தென்னை பத்தி கவலைப்படுமா? நான் ஒரு அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸா நாங்க ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பாக்கும்போது அவங்க ஃபாரஸ்ட்ரீஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், அப்புறம் மற்ற விஷயத்துல அவங்க இனிஷியேட் பண்றதா இருக்கட்டும், அவங்களோட இன்வால்மெண்ட் வந்து ரொம்ப நல்லாவும் இருக்கு. இது நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு ரொம்ப தேவையான விஷயமா நான் பாக்குறேன். நிறையா நிறைய இந்த ஃபீல்டுல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி சக்சஸ் பண்ணவங்களை எங்களால பார்க்க முடிஞ்சது, ரொம்ப வேல்யூபிளா இருந்துச்சு. நாங்க இன்னும் என்னென்ன எங்களை மாத்திக்கணுங்கிறத நிறைய ஐடியாஸ் தெரிஞ்சது. மிளகு சாகுபடி என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், அதுக்கு எவ்வளவு ஈரப்பதம், எவ்வளவு வந்து தண்ணி தேவைப்படும் அப்படிங்கறதெல்லாம் வந்து தெளிவா புரிஞ்சது. இன்னும் டிம்பர் மரம்னா ஒரு 20 வருஷத்துக்கு வருமானம் வராது, என்ன பண்றது அப்படிங்கல. இந்த மாதிரி சின்ன சின்ன நறுமண பயிர்கள், ஊடு பயிர்கள் எல்லாமும் ஒரு வருமான சாத்தியம்ன்றது புரிஞ்சுக்கிட்டோம். அதனால ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. விவசாயத்தை வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, அதை வந்து விவசாயத்தை திரும்பவும் செய்யணும்னு நினைக்கிறோம். இது மாதிரி நிகழ்ச்சிகளை பார்த்து வரவங்களுக்கு ரொம்ப ஊக்குவிப்பா இருக்கும். அடி வட்ட வட்ட இளமயிலல வயலுழுது, அடி வட்ட வட்ட இளமயிலல வயலுழுது, அடி வைர சம்பாய் இளமயிலல நாட்டு நட்டு, அடி வைர சம்பாய் இள